வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் உள்ளே வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பட்டன் அமுக்கி நீங்கள் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து கருத்தரித்தல் சம்மந்தப்பட்டது. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, குழந்தை தள்ளி போகிறவங்களுக்கும் சரி, எந்த நாட்களில் வந்து நம்ம தாம்பத்தியம் மேற்கொண்டால் நம்மளோட குழந்தை பிறப்பு அதாவது கரு உறுதல் எவ்வளவு எளிதாக நடைபெறும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தை இல்லாத தன்மை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ அதை மாற்றுறதுக்காகவும் நம்மளோட வேலைகளை சுலபமாக்குறதுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வர்றதுக்காகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு தகவல் தான் வந்து இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இதை பார்த்து பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். எந்த நாட்களில் நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர பெரிய பிரச்சனை, இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு ஏன் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் நிறைய பேர் அனுபவிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காகவும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து முழுமையாக கேட்டுக்கோங்க. புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களும் இந்த தகவல் வந்து பயன்படும் நான் நினைக்கிறேன். எந்தெந்த நாட்களில் நம்ம தாம்பத்தியம் மேற்கொள்கிறது, அது மேற்கொள்ளும்போது கருமுட்டை உருவாக எவ்வளவு நாள் ஆகுது, கரு எப்படி தோன்றுகிறது, இந்த பயணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு கர்ப்பப்பை, இரண்டு கருமுட்டைப்பை, ஒரு கரு இணைப்பு குழாய், இந்த மூன்றுமே வந்து இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பெண்களுக்கு மாதவிலக்கு வரும். சில பெண்களுக்கு 30 நாள் ஆகலாம், சில பெண்களுக்கு 34 நாளுக்கு ஒரு முறை மாதவிலக்கு வரும். இந்த 28 நாள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். 28 நாள் வந்து மாத விளக்கு வர்ற ஒரு பெண்ணுக்கு முதல் 4-5 நாட்களுக்குள்ள கருமுட்டை பையில் 3-4 கருமுட்டை வந்து வளர தொடங்கும். அந்த 3-4 கருமுட்டை வளர தொடங்கிறதுல ஒரு முட்டை மட்டும் தலைவி முட்டையாக செயல்படும். அந்த தலைவி கருமுட்டையிலேருந்து வெடித்து தான் உங்களுக்கு பல கருமுட்டைகள் வந்து வெளிவரும். அந்த கருமுட்டையை வந்து நம்ம பொக்கிஷம்னு சொல்லலாம். இது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அந்த கருமுட்டை எவ்வளோ நேரத்துக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 16 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். 16 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் உயிரோடு இருக்கக்கூடிய கருமுட்டை எப்போ வெளியே வரும்னா மாதவிலக்கிலேருந்து கரெக்டாக 14வது நாள். 28 நாள் மாதவிலக்கு உள்ள ஒரு பெண்ணுக்கு கரெக்டாக 14வது நாளில் இந்த கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரும். அது 16லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு குழந்தை அதாவது கரு உருவாகிறதுக்கு எளிமையான ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். உங்களுக்கு எப்போது மாதவிலக்கு வருது அப்படின்றத காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த நாட்களில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கரெக்டாக மிடில் நாட்கள், இப்போ உங்கள் காலண்டரை நான் கொடுத்துருக்கேன், இந்த காலண்டரை பாருங்கள். இதில் வந்து 1ஆம் தேதி டிசம்பர் 1 வந்து இப்போது உங்களுக்கு மாதவிலக்கு வருது அப்படின்னா, அடுத்து மாதவிலக்கு வரப்போகிற நாள் வந்து டிசம்பர் 29, அதாவது சரியாக 28 நாட்கள் கழித்து வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் இருக்க மிடில் டேஸ் அதாவது 28 நாள்னால் நம்ம சொன்னது வந்து 14வது நாள் வந்து கருமுட்டை வெளியே வரும் அப்படின்றது. ஸோ அந்த 14வது நாளுக்கு நீங்கள் முன்ன பின்ன ஒரு 3 டேஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நாட்களில் வந்து நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து எளிமையாக முடிவடையும். கரு உருவாகிற அந்த செயல் வந்து உங்களுக்கு எளிதாக நடைபெறும். இதனால் குழந்தை பிறத்தல் வந்து தள்ளி போலருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி சரியாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. 28 நாள் மாதவிலக்கு சுழற்சி இருப்பவங்களுக்கு 14வது நாள் கருமுட்டை வரும். 30 நாள் மாதவிலக்கு சுழற்சி இருப்பவங்களுக்கு 16வது நாள் கருமுட்டை வெளியே வரும். 34 நாட்கள் மாதவிலக்கு சுழற்சி இருப்பவங்களுக்கு 20வது நாள் தான் கருமுட்டை வெளியே வரும். ஸோ இந்த நாட்களை நீங்கள் காலண்டரில் குறித்து வச்சுட்டு அந்த நாட்களில் தாம்பத்தியம் மேற்கொண்டு உங்களோட குழந்தைய பெற்றெடுக்க என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.